பேய்க்கு வயசாகுமா ஆகாதா? பேய்க்கு மண்ட மசுறு கொட்டுமா கொட்டாதா? அதே முருகேசா என்கிட்ட கேக்குற பேயோட சமாச்சாரத்தை பத்தி உன்ன தவிர அந்த உலகத்துல வேற எவனுக்கு பாத்தியும் எவனுக்கு தெரியும்? பாரதிய ஜனதா உடனான கூட்டணியை அதிமுக நேற்று முன்தினம் முறித்துக் கொண்டது. கூட்டணியை விட்டு விலகிய நிலையில் பாரதிய ஜனதா பற்றி கருத்து சொல்ல அதிமுக நிர்வாகிகளுக்கு தடை விதித்து கட்சி தலைமை வாய்மொழி உத்தரவு பிறப்பித்து உள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட சொத்து உரிமையாளர்கள் வரும் 30ஆம் தேதிக்குள் சொத்து மற்றும் தொழில் வரியை செலுத்த வேண்டும் என சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. பாரதிய ஜனதா தமிழகத்தில் ஒரு நாள் ஆட்சி கட்டிலில் அமரும். கடந்த முறை கோவை தெற்கு தொகுதியில் பாஜக பெற்ற வெற்றியே சாட்சியாகும். கோவை பாராளுமன்ற தொகுதி பாஜகவின் கோட்டை என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுவோம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறினார். கிருஷ்ணராஜசாகர் கபினி அணைகளில் இருந்து கடந்த 23ஆம் தேதி முதல் வினாடிக்கு 5000 கன அடிக்கு மேல் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இன்று காலை நிலவரப்படி கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு வினாடிக்கு 7451 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அணையில் இருந்து வினாடிக்கு 3575 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது. காலிஸ்தான் பயங்கரவாதிகளின் நடவடிக்கை இந்தியாவில் தொடர்வதை தடுக்கும் வகையில் இன்று அதிகாலை முதல் 6 மாநிலங்களில் 50 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். பஞ்சாபில் 30 இடங்கள், ராஜஸ்தானில் 13 இடங்கள், ஹரியானாவில் 4 இடங்கள், உத்தரகாண்டில் 2 இடங்கள், டெல்லி NCR மற்றும் யூபியில் தலா 1 இடங்களில் சோதனை நடந்து வருகின்றன. ஆந்திர மாநில முன்னாள் முதல் மந்திரியும் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவருமான சந்திரபாபு நாயுடு திறன் மேம்பாட்டு ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு ராஜமுந்திரி சிறையில் அடைக்கப்பட்டார். தற்போது அமராவதி தலைநகரில் உள்வட்ட சாலை அமைத்ததில் நடந்த ஊழல் தொடர்பான வழக்கில் சந்திரபாபு நாயுடுவின் மகன் நாரா லோகேஷ் பெயரை முதல் குற்றவாளியாக CID போலீசார் சேர்த்து உள்ளனர். இந்த வழக்கு காரணமாக அடுத்ததாக நாரா லோகேஷை கைது செய்ய தீவிரம் காட்டி வருகின்றனர். சீனாவை அச்சுறுத்தும் வகையில் கொரோனா போன்ற கொடூர தொற்று நோய் மீண்டும் பரவ வாய்ப்பிருப்பதாக அந்நாட்டின் தொற்று நோய் நிபுணர் ஹீ சுங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தலைமையிலான தொற்று நோய் நிபுணர்கள் நடத்திய ஆய்வில் 40 வகையான கொரோனா வைரஸ் மறு உருவாக்கம் பெற்று இருப்பதாகவும் இதில் பாதிக்கு மேல் மிகவும் ஆபத்தானது எனவும் கண்டறியப்பட்டு உள்ளது. இந்த தொற்றில் 3 வகை மீண்டும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியது என்றும் கொரோனா போன்ற தொற்று பரவும் வாய்ப்புகள் அதிகம் என்றும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டி சீனாவின் ஹாங்சோங் நகரில் நடந்து வருகிறது. இதில் 45 நாடுகளைச் சேர்ந்த 12400 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று உள்ளனர். இன்று 5வது நாளாக நடைபெற்று வரும் போட்டியில் 11 மணி நிலவரப்படி இந்தியா 2 தங்கம் மற்றும் 1 வெள்ளி 1 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது.